ஹாட் கேமரா கிரேசி டீமோட 퍼ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு थैंक यू சார் இன்னும் கொஞ்சம் கூட ஒத்த கோஆர்டினேஷன் தான் நல்லா இருந்திருக்கும் மத்தபடி எல்லாமே நல்லா இருந்து சிறு தொண்டர் நடிச்சு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க थैंक यू சார் எல்லாரும் நல்லா பண்ணாங்க சூப்பர் थैंक यू சார் பர்த் கல்யாண் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை சிவனடி சென்றாயடா சீராளா நின் பெருமை என் சொல்வேனடா சீராளா நின் பெருமை என் சொல்வேனடா பியூட்டிஃபுல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க थैंक यू சார் थैंक यू சார் இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும் डेफिनेटா நெக்ஸ்ட் டைம் அத நாங்க சரி பண்ணிடுவோம் சார் ஆமா சிவன் சூப்பர் நீங்க உங்களுடைய டயலாக் டெலிவரி வந்து கொஞ்சம் நல்ல ரீச் ஆச்சு போல்டா அதே மாதிரி எல்லாரும் கொஞ்சம் போல்டா பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் ஓவர் ஆல் வெரி எமோஷனல் வெரி டச்சிங் தேங்க்ஸ் சார் ரஞ்சித் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ் பாட்டி சொன்ன கதைய ஒரு 10க்கு 10ல 10 நிமிஷத்துல சொல்றதுங்கிறது கைதட்டல் கொடுத்தலாம் பாப்பா நச்சின ஒரு கமெண்ட் நன்றி இன்னொரு சிவ தொண்டனா வந்தவும் சரி சிவனா வந்தவும் சரி அப்படியே நிக்கிறாங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க போல இருக்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க ஒரு மனுஷன் இப்படி தான் சிரிக்காம தான் சிவனுடைய இருப்பாரு சிரிக்காத சிவனை இப்பதான் பாக்குறேன் மூத்த கலைஞர்களும் சரி இளைய கலைஞர்களும் சரி திறமையின் எல்லைக்கே சென்று விட்டார்கள் நன்றி சார் நன்றி சார் நன்றி ஐயா இவர்களை அலங்கரித்த திரு குமார் அவர்களுக்கு நன்றி மிகவும் நன்றாக இருந்தது குமார் சார் உங்களுக்கு தான் இந்த வாழ்த்துக்கள் நன்றி ஜான் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ் ஆக்சுவலி இந்த சின்ன குழந்தைங்க உள்ள என்ட்ரி ஆனவன ஒரு கைத்தட்டு வந்தது பாருங்க அந்த குழந்தை அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்கிறோம் அவர்களிடம் நாம் விதைக்கிறோம் அதுதான் என்னுடைய சிறப்பு குறிப்பாக வந்து சிவன் அந்த பேசின டைலாக் வந்து கண்ணீர் அப்படின்றது அது ரொம்ப முக்கியம் சிறு தொண்டர்னுடைய நடிப்பு அழகாக இருந்தது ஸோ ரொம்ப அழகாக பதறது அந்த வார்த்தையில் கூட பார்த்தீங்கன்னா சித்தம் கலங்கியவள் அப்படின்றாங்க பைத்தியம் பிடித்தோன்னு சொல்லலை தமிழை கூட அழகாக சித்தம் கலங்கியவள் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுதான் உண்மையாகவே நாடக தமிழ் அப்படின்றத வளர்க்குறார்கள் அருமையாக இருந்தது இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் மட்டும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 ஆல் த ஜட்ஜஸ் ரொம்பவே அழகாக பர்ஃபார்ம் பண்ணீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்டீங்கல்ல இதை நீங்க மனசுல வச்சுட்டு அடுத்த ரவுண்ட் நீங்க நல்லா பர்ஃபார்ம்ல ஓகே அதாவது இப்பயே கையில பிரைஸ் கொடுத்த மாதிரி ஒரு இருந்தது ஓ மை காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அப்புறமா போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் வந்துடுச்சு எங்க சூப்பர் 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 அப்புறம் சிரிக்காத சிவனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஏ சிவன் ஜெனரலா சிரிச்சு நாங்க பார்த்தது இல்ல போட்டோல கூட அவருமே ஒரு புன்னகை தான் இருக்கும் ஓகே அதுவும் ஒரு தொண்டரை பார்க்க வரோம் அவருடைய நடிப்ப பார்த்து நிறைய பேர் வேந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நினைக்கிறேன் என்ன மாதிரியா இருக்கும் இப்போ விட்டதோட திருச்சு அப்போ திரி திரி திரிக்கும் திரிக்கும் அப்போ வந்து அழுதாங்களோ சூப்பர் சூப்பர் சிரிக்க வைக்கிற சிவனை பாப்பீங்க சிரிக்க வைக்கிற சிவனை அடுத்த ரவுண்ட்ல பாப்போம் அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்களே எல்லாம் சிவன் செயல் எல்லாம் சிவன் செயல் ஆனா சிவன் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க அகோரி அகோரி மூலமா சவிச்சார் சைலண்டா இருக்கறத அவர் கண்டுக்காம விட்டுட்டீங்க பாவம் ஓகே ஓகே அழகானவர் தெரியுமா அகோரி அந்த அழகான முகத்தை வந்தவனே அஜித் ரேஞ்சுக்கு இருப்பாரு இல்ல அகோர மாட்டிட்டான் இந்த அகோரிக்குள்ள ஒரு அஜித் இருக்கடா ஓகே ஓகே சூப்பர் 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 சோ சிவன் அடுத்த ரவுண்ட்லயே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கு அடுத்த ரவுண்ட்ல நான் இருக்கேன் இருக்கா ஓகே அது நீங்க பாப்பீங்க அது ஒரு வித்தியாசமான கரெக்டர் பாப்பீங்க அப்ப பிரைஸ் வாங்காம கண்டிப்பா நீங்க போக மாட்டீங்க அப்படிங்கற முடிவில் இருக்கு அவர் வந்து நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அவர் வராரு ஏதோ ஒருத்தல ஆமா அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு பிரைஸ் ஆடியன்ஸ் கியூவா கூட கொடுக்கலாம் இந்த 4 ரவுண்ட்ல ஒரு ரவுண்ட்ல அவர் வருவாரு நல்லா பாத்து போஸ் வெச்சுக்கோங்க 4 ரவுண்ட்ல ஒரு ரவுண்ட்ல அவர் வருவாரு வருவாரு அது எந்த ரவுண்ட்ல அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க மூலமா பிரைஸ் கிடைக்கும்
பீப்பிள்ஸ் நல்லா பார்த்துங்க அடுத்த ரவுண்ட்ல இவங்க யாரு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சிரிக்காத சிவன் 10000 மதிப்புள்ள ஒரு பிரைஸ் தரீங்களா 10000 பொற்காசுகள் வழங்கப்படும் 10000 பொற்காசுகள் சிவன் வழங்குறார் சோ அடுத்த ரவுண்ட்ல இவங்க யாரு வராங்க எப்படி வராங்க அப்படிங்கறத பாப்போம் வசீகர யுத்தம் வாத்திய ஜாலம் இப்படி பல மாயங்களை கற்றவர் நீ மந்திரவாதி என்று கூட சொல்வீ பாருங்கள் ஏத்து பேசுகிறார் தேசம் போற்றும் தியாகியாக மாறி உள்ளீர்கள் ஆனால் என்னையும் குழந்தைகளையும் பாருங்கள் மெத்தலாஜிக்கல் ரவுண்ட்ல செகண்ட் டீம் ரெடியா இருக்காங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டீமை விட பெஸ்டா இருக்கா இல்ல இன்னும் பயங்கரமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம் கிரேக்கத்தின் கீர்த்தி போன மரியாதல்ல அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரனை எல்லாம் மறைக்க நினைப்பது புண்ணுக்கு புணுகு தொடவது போல அல்லவா இருக்கிறது இதற்காகத்தான் சொல்கிறேன் தோழர்களே சிந்தித்து பாருங்கள் என்று அறிவு அறிவு இந்த அறிவை அகில முழுக்க தேடி செல்வதற்காக உங்களை நான் அழைக்கிறேன் உண்டையே நீ அறிவாய் இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்ந்து கொள்வதற்காக நான் அழைக்கிறேன் ஏற்றமிகு ஏதென்ஸ் நாட்டு எளிமிக்க வாலிபர்களே நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவனிக்க இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் வீரம் விலை போகாது விவேகம் இல்லை என்றால் வீரம் விலை போகாது விவேகம் இல்லை என்றால் சீட்டிய வாலம் திணைவெடுத்த தோழன் தூக்கி ஈட்டிய மட்டும் போதாது நான் அளிக்கின்ற அறிவாயுதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் அகிலத்தின் ஜோதி அறிவாயுதமாம் அனைத்துலகமும் அடிபடியும் அஸ்தர்மம் குமுறும் எரிமலை கொந்தளிக்கும் கடல் இவை அனைத்தையும் விட ஆபத்தானவன் இந்த சாக்ரடீஸ் அவன் தரும் அறிவாயுதம் தலைதூக்குமானால் நம்மால் தலைதூக்க முடியாது அலிட்டஸ் தலைதூக்கவே முடியாது ஆம் மெலிட்டஸ் நாம் கிழித்த கோட்டை தாண்டாமல் வாழும் நம் கிரேக்க மக்களுக்கு இவன் அறிவு கண் தருவதற்குள் இவனை நாம் அழித்து விட வேண்டும் சாக்ரடீஸ் நீ கைது செய்யப்படுகிறாய் கனம் நீதிபதி அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் வழக்கு என்ன அரசாங்கத்துக்கு எதிராக ஆண்டவனுக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக இளைஞர்களை தூண்டிவிட்டு புரட்சி வெடிக்க வைத்து அரசுக்கு துரோக செய்வனுக்கும் இழிவிடக்கிழவன் இந்த சாக்ரடீஸ் எப்படியப்பா ஒரு கிழவன் இளைஞர்களை மயக்க முடியும் நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விளைவாதா பருவ விருந்தளிக்கும் பாவையா ஆபரணம் இல்லாத மயக்க மொழி அலங்கார சொல் அலங்காரம் வசீகர யுத்தம் வார்த்தை ஜாலம் இப்படி பல மாயங்களை கற்றவர் நீ மந்திரவாதி என்று கூட சொல்வே பாருங்கள் ஏத்து பேசுகிறார் அலங்கார சொற்களா அடுக்கு தொடரா அரும்பு உள்ளங்களை மயக்க முடியும் வாலிபர்கள் இனி வட்டமிட காரணம் வளம் குறையா கருத்துக்கள் தரம் குறையா கொள்கைகள் தங்க நிகர் எண்ணங்கள் அந்த மக்களுடைய அறியவை கண்ணை நான் திறக்க கூடாதா அவர்கள் விழிப்புணர்வு பெறக்கூடாதா அவர்கள் பேசக்கூடாதா அவர்கள் ஊமையாக இருக்க வேண்டுமா பேசட்டுமே நன்றாக பேசட்டுமே பேசட்டும் விளக்கம் தேவையில்லை இந்த நீதிமன்றத்தின் பெரும்பான்மையோர் வாக்குப்படி விஷம் குடித்து மரண தண்டனை இருக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன் மரண தண்டனைக்கு நான் அஞ்சவில்லை உன் அநீதிக்கு நான் அஞ்சுகிறேன் நீங்கள் அகிலம் புகழும் வீரனாக தேசம் போற்றும் தியாகியாக மாறியுள்ளீர்கள் ஆனால் என்னையும் குழந்தைகளையும் பாருங்கள் நான் பாக்கியசாலியா இல்லவே இல்லை வீண் வாதம் வேண்டாம் என்று சொன்னேனே நீங்கள் கேட்கவில்லையே கண்ணே பாக்கியசாலி நீதான் பாக்கியசாலி பணபலம் படைபலம் அனைத்தையும் வென்று யாருக்கும் அணிபணையாத ஒரு பெருமையோடு சமுதாயத்திற்காக விஷம் குடித்து சாகும் சாக்ரடீஸ் மனைவி என்கின்ற பெருமை உனக்கு உண்டு நீங்கள் இறந்த பின் எனக்கு ஏது பெருமை இயேசுவி கண்ணே நேரமாகிறது கண்ணே சிறை காவலர்கள் கோபித்துக் கொள்வார்கள் குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள் கிரீட்டோ என் மனைவி அனுப்புவை கிரீட்டோ இந்த நாள் வரலாற்று சிறப்பு மிக்க நாள் 30 நாட்கள் சிறைவாசம் இருந்து விஷம் மருந்தி நான் சாக வேண்டிய நாள் விஷம் வருகிறது நண்பா அமுதம் வருகிறது விஷ அமுதம் இதை நான் எப்படி பருக வேண்டும் என்று காவலரை சொல்கிறீர்களா பெரியவரே விஷத்தை முழுக்க குடிக்க வேண்டும் பின் அங்கும் இங்கும் நடக்க வேண்டும் கை கால்கள் ஜில்லிட்டு போகும் பிறகு படுக்க வேண்டும் நித்திரை ஆனந்த நித்திரை கண்ணபு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை
நேரம் கழித்து கூட அருந்தலாமே சாக்ரட்டிஸ். கிரீட்டோ, கூடாது கிரீட்டோ, கூடாது. இந்த விஷம் அழிப்பது உடலை மட்டும்தான், சாக்ரட்டிஸை அல்ல. எழுச்சி மிகு சிங்கமே, கிரேக்க நாட்டின் இளைஞனே, இந்த விஷம் அழிக்கப் போவது உன்னையும் என்னையும் மட்டுமா? கடைசியாக என்னிடம் ஏதாவது கூற விரும்புகிறாயா சாக்ரட்டிஸ்? என்ன சொல்ல போகிறேன் கிரீட்டோ, என்ன சொல்ல போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார், உன்னையே நீ எண்ணிப்பார். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எவரிடமும் துடிவுடன் விளக்கம் கேட்பீர். எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று அப்படி கேட்டதால் தான் சிலை படிக்கும் சிற்பி என்று சிந்தனை சிற்பியாக நான் இருக்கிறேன். சிந்தனை சிற்பியாக நான் இருக்கிறேன் கிரீட்டோ, சிந்தனை சிற்பி இருக்கிறேன். எவர் சொன்னாலும், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று தடமாற்றம் வேண்டாம். யார் எதை சொன்னாலும் அதை பகுத்தறிவோடு எண்ணிப்பார். விஷம் என்னை அழைக்கிறது. ஆ, திரு சிவாஜி கணேசன் அவர்கள் சாக்ரட்டிஸாக அன்று நடித்தார். அதே சாக்ரட்டிஸை இன்று நான் மேடையில் கண்டேன். நீங்க பிரெஞ்சு பேரை வச்சு ஜட்ஜ் பயமுத்துறீங்களா? எங்களுக்காக அந்த பார்வை சாக்ரட்டிஸ். விளக்கம் தேவையில்லை, போதும். பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சகலகல டாக்டர் இல்லை, சகலகல ஆக்டர்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இவ்வளவு கேஷுவலாக பிரமாமா பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ரொம்ப நன்றி சார். ஆச்சரியமாகவும் இருக்குது. காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேடம் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஒரு சீன் வந்தால் கூட நம்ம அடுத்தவங்க பேசுகிறாங்க நமக்கு என்ன அப்படின்ட்டு இல்லாமல் அந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவங்க டைலாக் பேசும்போது அதை மேடம் ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க. நான் வாட்ச் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலாகவே நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ ஹேண்ட்ஸம் சார், நீங்கள் உங்களுடைய நீங்கள் சகலகலா டாக்டர்ஸ் இல்லை சார், சகலகலா ஆக்டர்ஸ். நிஜமாக ரொம்ப பிரமாதம். டைலாக் டெலிவரியும் சரி, நடிப்பும் சரி, உங்களுடைய காஸ்டியூம்ஸும் சரி, ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. விஷம் குடிச்சிருக்கீங்க, நீங்களே மெடிசினையும் குடிச்சிட்டு சரியாயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு உங்களுடைய டைலாக்ஸ்னால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம புராணத்தில் உள்ள நிறைய நாடகங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். கிரேக்கரில் இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் இருக்கும், இப்படி தான் பேசுவாங்கங்கிற அது இப்போ தான் முதல்ல பார்க்குறோம். சாக்ரட்டிஸ் எப்பயுமே வந்து தத்துவங்கள் மட்டும்தான் சொல்ல மாட்டார். நிறைய கவுண்டர் பண்ணி மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவத்தை இப்படி நகைச்சுவையாக சொல்லும்போது இன்னும் போய் ஆற இப்படி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, விஷம் குடிக்கும்போது இல்லை டம்ல அந்த கப்பு கையில் வச்சுருக்கீங்கள, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, ஏன்னா அதில் விஷம் இருக்குன்னு நம்ம இப்போ யூகி வச்சு வச்சுருக்கோம். அது ஆட்டலாம் கூடாது, அது ஆட்டும்போது அது ஏன்னா எங்களுக்கே தெரியுது அதில் விஷம் இல்லைங்கிறது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மேடம் ரொம்ப நல்லா உண்மையான நடிப்பாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக ஜட்ஜை சொல்லணும், ஜட்ஜஸ் ஒரு லுக்கு ஒன்று கொடுத்தாரு, பேசக்கூடாது அப்படின்னு. இதுதான் நாடகங்கிறது, இப்படிதான். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நன்றி அஞ்சித் சார். ரமணி சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். செவேலியர், திரு சிவாஜி கணேசன் அவர்கள் சாக்ரட்டிஸாக அன்று நடித்தார். அதே சாக்ரட்டிஸை இன்று நான் மேடையில் கண்டேன். எனது மனமார்ந்த பாராட்டுகள் டாக்டர் சகலகலா வல்லவர்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். பெருமை. ஜான் தண்டராஜே எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், டாக்டர் பிரேம் வந்து கல்லூரி படிக்கின்ற காலத்தில் தெரியும். நல்ல கவிதை எழுதுவார் பிரேம் அவர்கள், சிறப்பாக பாடக்கூடிய அவரை. அதனால் அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். குறிப்பாக இந்தியாவை பற்றி போது சொல்லுவாங்க, இந்தியா வந்து இமயத்தில் தொடங்கி குமரியில் முடிகிறது என்று. தமிழை பற்றி சொல்லுகின்ற போது அது குமரியில் தொடங்கி, எப்போது வள்ளுவர் சிலை அங்கு வைத்தோமோ அது குமரியில் தொடங்கி உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது என்று சொல்வார்கள். நம்ம கூட ஏதோ ட்ராமா படும் போது ஏதோ இந்திய விஷயத்தை பற்றி சொல்லும் போது இவர்கள் அந்த கிரேக்கத்தை தொட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஆமாம், குறிப்பாக இந்த அணியினுடைய வசனம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. மரணத்தை பற்றி அவர் சாக்ரட்டி சொல்கிறார், கனவு மங்கை கலைக்க முடியாத நித்திரையினர், கனவு மங்கை கலைக்க முடியாத நித்திரை மரணம் அப்படின்னார். ஸோ அதில் இருக்கக்கூடிய கவித்துவம் ஆழம், மரணத்தை எவ்வளோ அழகாக சொல்லுகிறார்கள் அப்படின்ட்டு. ஆகவே இது வசனத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரணும். சாக்ரட்டிஸ்னுடைய நடிப்பு, அதே மாதிரி அந்த நீதிபதி அப்படி அவர் கோலை நீட்டினார் பாருங்க, அதுதான். ஏன்னா மௌனம்தான் மிகப்பெரிய மொழி, அதை அவர் அழகாக பண்ணார். மௌனம் வந்து மிகப்பெரிய மொழி. அதே மாதிரி இவர்கள் மனைவியாக நடித்தவர்கள் அந்த பதட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்தது. மொத்தமாகவே இவர்கள் வந்து நமக்கு மன வைத்தியம் செய்திருக்கிறார்கள், அது ஒரு மகிழ்ச்சி வைத்தியமாக இருக்கிறது. ஸோ டீம்,
ஜட்ஜஸ் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ரவுண்ட்ல இன்னும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, வாழ்த்துக்கள். நடிப்பு என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. அதனால இங்க வந்து நடிப்பு திறமைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. கேப்டன் மகேஸ்வரன் மாணிக்கம் மக்கா என்பவர், அவர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். எல்லாமே மிகச்சிறந்த மருத்துவர்கள். நான் ஒரு அனஸ்தெட்டிஸ்ட், அப்புறம் இவங்க வந்து டயபெட்டாலஜிஸ்ட், இவங்க மைக்ரோபாலஜிஸ்ட், அவர் பிசிஷியன், அவர் பிளாஸ்டிக் சர்ஜனு, இவங்க பிசிஷியனு, இவர் ஏன்டி சர்ஜன், அவரு பிசிஷியன் டயபெட்டாலஜிஸ்ட், அவர் ஆர்மி டாக்டர். அதாவது ஒரு டாக்டர் பட்டாளமே சேர்ந்து தமிழர்கள் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூணுமே அதுல அடக்கம். அதுல நாடகத்தமிழ் வெளிப்படுத்த நாங்க மருத்துவர்கள் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாடகர்கள் சிங்கர், டாக்டர், ஆக்டர், டான்சர்ஸ், ஓ மல்டி டேலண்ட் பீப்புள்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட் ஒன்று, அதை கேட்கலாமா? இதில் உள்ள யாரோ ஒருத்தவங்களுக்கு ஜட்ஜி ஃப்ரெண்டுன்னு கேள்விப்படா, ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா? நம்மளுடைய பாலா எல்லங்க டீம் விளக்கம் தேவையில்லை, போதும், விஷம் குடித்து மரண தண்டனை ஏற்க வேண்டும் என்று ஆர்மி ஸ்ரீதரன் அவர் வந்து உண்மையாலுமே வந்து அப்பா இதுல டாக்டர்ஸ் மட்டும் இல்லப்பா, சிங்கர்ஸ், ஆக்டர்ஸ், டான்சர்ஸ் அண்ட் ஓ மை காட் சாரி மிஸ் இவங்க பரதநாட்டிய டான்சர், இவங்க பரதநாட்டிய டான்சர், இவங்க கிளாசிக்கல் டான்சர்ஸ். ஒரு அதாவது கலை குடும்பம், எல்லா கலையும் கலந்த ஒரு குடும்பம், கதம்பம்னு சொல்வாங்க. எஸ் உண்மை உண்மை. அவர் இந்திய ராணுவத்துல இருக்காரு. அடிப்போம் விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். பத்திரிகையில் படிப்பது வேறு, அதில் ஈடுபடும் போதுதான் அதில் உள்ள நஷ்ட கஷ்டங்கள் எல்லோருக்கும் தெரியும்.